வணக்கம் நண்பர்களே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை தெரிந்து கொள்வோம். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். எம்ஜிஆரின் நாட்டுப்பற்றும் கதர் பக்தி நாடகமும். 1930 நாடு முழுக்க மகாத்மாவின் சீரிய தலைமையில் ஒத்துழையாமை இயக்கமும் அந்நிய துணி மறுப்பு இயக்கமும் தீவிரமாய் வெள்ளைய அரசுக்கு எதிராக நடந்து கொண்டிருந்தன. அக்கால நாடக கலைஞர்கள் பலர் காந்திஜியின் அகிம்சை போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக நாடகங்களை நடத்தி கொண்டிருந்தனர். நாடகங்களில் வெள்ளைய எதிர்ப்பு பாடல்களை பாடி நடித்தனர். எம்ஜிஆருக்கு அவ்வயதிலேயே சுதந்திர போராட்டம் பற்றிய உணர்வு ஏற்பட்டிருந்தது. தன்னை காங்கிரஸ் தொண்டனாய் மாற்றிக்கொண்டார். தூய கதர் சட்டை வேட்டியை அணிந்தார். நெற்றியில் திருநீரு, கழுத்தில் கருப்பு மணிமாலை அணிந்து தேசபக்தனாக திகழ்ந்தார். 1930 பாய்ஸ் கம்பெனியில் கதர் பக்தி என்ற நாடகத்தை சென்னை ஒற்றைவாடை தியேட்டரில் நடத்தியது. அந்த நாடகத்தில் தேசபக்தி சாமியாராய் நடித்தார். அவர் தேசபக்தி சொற்பொழிவு ஆற்றும்போது மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஆராவரித்தனர். சிலர் காந்திஜிக்கு ஜே என கோஷம் போட்டனர். காந்திஜியின் அகிம்சை குணம் பிடித்திருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்ற தீவிரவாத எழுச்சி சிங்கத்தையும் பிடித்திருந்தது. அவரின் உணர்ச்சி வேகம் எம்ஜிஆரை ஆட்கொண்டது. அவரை காங்கிரஸ் தலைவராக ஏற்றபோது மகிழ்ந்தவர் அவரை காங்கிரஸிலிருந்து நீக்கிய போது அகில இந்திய காங்கிரஸ் மீது கோபமும் வந்தது. சென்னையில் நாடகத்தில் நடிக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் அப்போது சினிமாவில் நடித்து கொண்டிருந்த எம்கே ராதா, பியு சின்னப்பா போன்றவர்களிடம் தனக்கும் வாய்ப்பு கேட்டார். அப்போதுதான் சினிமா முளைத்து கொண்டிருந்தது. கொஞ்ச காலம் நாடகத்திலேயே நடித்து கொண்டிரு, வாய்ப்பு வரும்போது தெரிவிப்பதாய் கூறினார்கள். மேலும் நாடகத்தில் ஓராண்டை கழித்தார். இனியும் நாடகத்தில் நடித்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பதை உணர்ந்த எம்ஜிஆர் தான் சென்னை சென்று சினிமா வாய்ப்பு தேட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். தன் முதலாளியிடம் விலகலை பற்றி சொல்லிவிட வேண்டும் என எண்ணினார். முதலாளியின் ஆசியும் சென்னை பயணமும் தன் விலகலை எப்படி சொல்வது என்ற தயக்கமும் எம்ஜிஆருக்கு இருந்தது. எனினும் தன் வாழ்க்கை முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு அவரிடம் பேசித்தானே ஆக வேண்டும் என்ற உள்ளுணர்வும் சொல்லியது. உரிமையாளர் சச்சிதானந்த பிள்ளை முன் சகோதரர்கள் நின்றனர். என்னப்பா, என்ன விஷயம், எதுக்காக நிற்கிறீங்க என்று அவர்களை பார்த்து கேட்டார். ஐயா, எங்களின் குடும்ப நிலையை அறிந்து உங்கள் நாடக கம்பெனியில் எங்களை சேர்த்துக்கிட்டீங்க. எங்களுக்கு நல்ல பயிற்சியும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து நல்ல நாடக நடிகனாக மாற்றினீங்க. 12 எங்களை உங்கள் குழந்தைங்களை போல பார்த்துக்கிட்டீங்க. நாங்கள் இன்னைக்கு உங்களால் பேரும் புகழும் எடுக்க உதவினீங்க. நீங்கள் எங்களுக்கு செய்த உதவியை உயிருள்ளவரை மறக்கவே மாட்டோம் ஐயா. நாங்கள் சென்னைக்கு போய் சினிமாவில் சேரலாம்னு இருக்கோம். உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். திடீர்னு போகிறோமேன்னு கோபப்படாமல் எங்களை அன்போடு அனுப்பி வைங்க ஐயா என்ற எம்ஜிஆர் அவரின் காலில் விழுந்தார். ராமச்சந்திரா, எழுந்திரு. நீ எடுத்திருக்கின்ற இந்த முடிவு நல்ல முடிவு. உன் திறமைக்கு நிச்சயம் சினிமா உலகத்தில் சாதிப்ப என ஆசீர்வாதம். என் ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு என்று அவர்களை ஆசீர்வதிக்க அவர் எம்ஜிஆரின் கையில் 100 கொடுத்தார். எம்ஜிஆரும் சக்கரபாணியும் தங்களை வாழ வைத்த முதலாளியை கண்ணீருடன் பார்த்தனர். சக நடிகர்களை விட்டு பிரியும் போது தன் அண்ணனை அம்மாவிடம் விட்டுவிட்டு சென்னைக்கு வந்தார் எம்ஜிஆர். தனக்கு தெரிந்த நாடக நடிகரின் அறையில் தங்கிக் கொண்டு
திரைப்பட வாய்ப்பை தேடிக்கொண்டு இருந்தார். பி யு சின்னப்பா, எம் கே ராதா போன்றவர்களுக்கு கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நிலையில் இருந்தது. தனக்கு துணை பாத்திரம் கிடைத்தால் போதும், எப்படியும் பெரிய ஆளாக வந்து விடுவோம் என்ற நம்பிக்கை எம்ஜிஆரிடம் இருந்தது. சின்னப்பாவும் ராதாவும், ராமச்சந்திரா, எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் உனக்கு நிச்சயம் வாய்ப்பு கிடைக்க செய்வோம் என்று உறுதியளித்தனர். சின்னப்பா எம்ஜிஆரை விட 1.5 வருடங்களே மூத்தவர். அவருக்கு சினிமாவுக்கு தேவையான சகல திறமைகளும் அமைந்திருந்தன. அந்த காலகட்டத்தில் கதாநாயகனுக்கு மக்களை ஈர்க்கும் திறனாக நன்கு பாட வேண்டும். அவரிடம் அத்திறன் அபரிதமாக இருந்தது. அற்புதமான பாடகர். எம் கே ராதா, பி யு சின்னப்பா மட்டுமின்றி வேறு பல கம்பெனிகளிலும் ஏறி ஏறி இறங்கினார் எம்ஜிஆர். எங்கும் ஆதரவு இல்லை. எப்போது தனக்கு திரைப்பட வாய்ப்பு கிடைத்து நன்கு சம்பாதித்து அம்மாவை நல்லபடியாய் காப்பாற்றுவோம் என மனம் பதைத்தது. பல கம்பெனிகளில் ஏறி இறங்கிவிட்டு வாத்தியார் கந்தசாமி முதலியாரை, அதாவது எம் கே ராதாவின் தந்தையை சந்தித்தார். ஐயா, நான் சினிமா துறையில் முன்னேறுவேனா? ராமச்சந்திரா, உன் நடிப்பு திறனுக்கும் கடுமையான உழைப்புக்கும் நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு வருவாய், வருந்தாதே என்று ஆறுதல் கூறினார். எம் கே ராதாவுக்கு மட்டுமல்ல, தனக்கும் முதலியார் தந்தைதான். தன்னையும் அவர் மகன் போல நடத்துவதைக் கண்டு பல முறை கண்கலங்கியது உண்டு. தனக்கு தந்தை இல்லை என்ற வெற்றிடத்தை கந்தசாமி முதலியார் போக்கி இருக்கிறார் என எம்ஜிஆர் பல முறை சொன்னது உண்டு. கந்தசாமி முதலியாரும் எம்ஜிஆர் அவர்களுக்கு பல கம்பெனிகளில் வாய்ப்பு கேட்டு வந்திருக்கிறார். தனக்கு கந்தசாமி முதலியார் மற்றும் எம் கே ராதா இவர்களின் மூலம் வாய்ப்பு கிடைக்கும் போலிருந்தது. தாயையும் அண்ணனையும் சென்னைக்கு வரும்படி கடிதம் எழுதினார். வால்டாக்ஸ் ரோட்டில் உள்ள ஒரு சிறிய வீட்டில் இவர்கள் குடியேறினார்கள். அம்மா, எனக்கு நிச்சயம் திரைப்பட வாய்ப்பு கிடைக்கும் என்று தாயிடம் மகிழ்ச்சியோடு கூறினார் எம்ஜிஆர். மகனே, உனக்கு நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும். அம்மா, கந்தசாமி முதலியாரும் ராதா அண்ணனும் எனக்கு வாய்ப்பு பெற்று தருவதாக கூறுகிறார்கள். அவர்கள் இருவருமே என் மேல் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார்கள். அம்மா, உன் நல்ல குணத்துக்கு எல்லோருமே உன்னை நேசிப்பார்களப்பா என்று பாசத்துடன் கூறினார் தாய் சத்யபாமா. எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.